ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு மேட்டு ஜீன்ஸ் பேண்ட்டில் மேட்டு வச்சு இல்லைங்களா, அதில் இன்னும் வச்சு சின்ன சின்ன கிளாத் இந்த சைடில் மேலே ஹீப்பில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேணாம். பெருசாக ஸ்கொயராக எதுவும் கிடைக்கல, சின்ன சின்ன பிட்டை கிடச்சிது. சரி ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு மேட் பண்ணலாம் அப்படின்னு. இது பேக் வந்து கிழிஞ்சிருச்சு, பிடி கைப்பிடி வறுந்துருச்சு. சரி ஓகே, இது பிடி தைச்சாலும் அதை நிற்காது, அதனால் வந்து அதையும் இது வந்து ஸ்டிப்னஸ்க்காக இந்த கிளாத்து கொடுத்துக்குறோம். இந்த பேகு வேஸ்ட்டை கீழே போட வேண்டாம். இது பாருங்கள், அப்படியே வச்சு அந்த உள்ளே அந்த மடிப்பு அழகாக உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் போட்டோம்னா அப்படியே ஸ்கொயராக நம்மளுக்கு கிடச்சிருவோம், அப்படியே மேட்டு சைஸில் நம்மளுக்கு வந்துடும். அது மேலே நம்ம வந்து இந்த ஜீன்ஸ் கிளாத் வச்சு தைச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும், திக்காக கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஜீன்ஸ் கிளாத்துன்னு கிடையாது, நம்ம நைட்டி அந்த மாதிரி எது இப்போ சாதா பேண்ட்டு எதில் இருந்தாலும் அந்த மாதிரி தைக்கலாம். குட்டி கிட்டி பிட்டு இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம மேட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கொயரோ இது முக்கோணம் அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் அப்படி இப்படி வச்சு நம்ம தைச்சிட்டு வந்தோம்னா அது நம்ம மேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கலர் மட்டும் நான் கான்ட்ராக்டாக அப்படி இந்த லைட் கலர் டார்க் கலர் அப்படி இப்படி கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துடும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள், அழகாக அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கையில் கூட தைக்கலாம். இப்போ நீட்டாக பெரிய பெரிய பீஸாக கிடச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நம்ம கையில் தைச்சலாம். இது மேலேயே வச்சு இந்த பேகு மேலேயே ஸ்டிப்னஸ்க்காக ஏதாவது ஒரு பேகோ இந்த மாதிரி நம்ம அந்த கட்டை பேக்கெல்லாம் கிழிஞ்சிட்டு இல்லைங்களா, அதனோடய கட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிளாத் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி உள்ளே கொடுத்து தைக்கிறதுக்கு நைட்டி கிளாத்துலலாம் கூட அது உள் பக்கம் வச்சுட்டு ரெண்டு பக்கம் நம்ம வேறு கிளாத்து கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு லுக் அழகாகிடும். அந்த மாதிரி கூட செய்யலாம் பாருங்கள், அழகாக தைச்சாச்சு, எல்லா பக்கம் தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணிட்டேன், இல்லை முடிஞ்சிட்டு. இதுவும் ஒரு பழைய ஷர்ட் வேஸ்ட் ஷர்ட்டு தான், இது வந்து பின் பக்கமாக நம்ம அது கவர் பண்ணுறதுக்காக கொடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், அடியில் கொடுத்தாச்சு, கொடுத்தாட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக நம்ம நாலு பக்கம் அடியில் இப்போ இந்த பக்கம் ஆச்சு, இந்த ரெண்டு சைடும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, நான் சும்மா பார்டர் மாதிரி கிளாத்து ஓரளவுக்கு ஒரு 3 இன்ச் 2 இன்ச் அந்தளவுக்கு நம்மளோட சாய்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா ஃப்ரில் மாதிரி கொடுக்கலாம், கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னாலும் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கொடுக்கணும்னா அழகாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கலர் நேவி ப்ளூ கொடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் அழகாகிடுச்சு. ஃபஸ்ட்டு மடித்து வச்சு இந்த பக்கம் தைச்சிட்டு திருப்பி மேல் பக்கம் திருப்பி ஒரு தையல் போட்டோம்னா அழகாக அந்த ஃப்ரில் அப்படியே அழகாக நிற்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் கிளாத்து கீழே போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.